லோட்டஸ் த்ரூம் டேரட் சேனல் மூலிமா எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் டேரட் ரீடிங் ரொம்ப அக்யூரட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒய் டேரட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் ஸோ அக்யூரட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அக்யூரட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த டேரட் எப்போலேருந்து ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியணும். ஒரு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா, ஒரு டேரட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆய்வாளர்களோ இல்லை ஒரு ரெக்கார்டில் இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, 500-600 வருஷங்களுக்கு பழமையான ஒரு ப்ராக்டிஸ் தான் டேரட். ஓகேங்களா? ஏன் இது அக்யூரட் அப்படின்னு சொல்கிறோன்னா, அக்யூரட் அந்த துல்லியம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு ஒருத்தருக்கு மாறும். முதல்ல நம்மளுக்கு நம்மளை பற்றி என்ன தெரியும், நமக்கு என்ன வேணும், இது நமக்கு துல்லியமாக தெரிஞ்சாதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரெடிக்ஷன், நம்ம எடுக்கக்கூடிய பலன் வந்து துல்லியம், அதாவது அக்யூரட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எஸ் ஆர் நோ க்வெஸ்டன்னு சொல்லுவாங்க, ஆம் இல்லை அப்படிங்கிற கேள்வின்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வியை மட்டும் எடுத்த உடனே பார்க்குறது அப்படிங்கிறது அவ்வளோ துல்லியமாக வராதுங்க. சரி, ஒரு பலன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது, நமக்கு ஒத்து போகுது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கடந்த காலம், அதாவது பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். நமக்கு நம்மளே பார்த்துக்கும் போது கூட நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஒரு முறை நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், அதாவது நம்மளுடைய பலன்கள் துல்லியமாக நம்ம எடுக்கிறோம் டேரட்டில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சைன். அதுக்கப்புறமே வந்துட்டு, இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது, இப்போ என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த சேலஞ்சஸில் நமக்கு என்ன வழி கிடைக்குது, அதை எப்படி நம்ம பிடிச்சிக்கிட்டு வரோம் அப்படிங்கிற அந்த ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா டெய்லி நம்மளோட கரண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது டேரட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. டெய்லி நடக்கிற நிகழ்வுகள், டெய்லி நடக்கிற ஆக்ஷன்ஸ், தினமும் ஒரு நிகழ்வுகள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த கரண்ட் எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி அந்த டேரட் ப்ரெடிக்ஷன் வந்து நமக்கு கைடன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த டெய்லி ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக புரியணும் அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் கார்ட்ஸ் நான் எப்பயுமே சொல்லுவேன், முதல்ல பழசு நமக்கு கரெக்டாக செட் ஆகணும். ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோங்கிறது அழகாக வரும். இதை பேஸ் பண்ணி தான் கரண்ட்டில் நம்மளோட எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்ன கைடன்ஸ், அதுக்கு என்ன தடு, அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஒரு சில இடத்துல நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இழந்துருவோம். இன்னொன்று, எந்த வழியில் போகிறதுன்னு நமக்கு தெரியாது. நெகட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது எதிர்மறையான சிந்தனைகள் நமக்கு நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த டேரட் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு மனோ வலிமையை தரும், மனோ திடத்தை தரும், அப்புறம் ஒரு வழி நமக்கு காமிச்சு கொடுக்கும். இது வந்து ஒரு செல்ஃப் டிஸ்கவரி டூல்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு என்ன நடக்கணுமோ, அது ஃப்யூச்சரில் நமக்கு என்ன நடக்கணும் இருக்கோ அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அதை எப்படி நம்ம கையாளுகிறோம், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த நிகழ்வுகளை எப்படி கொண்டு போகிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸும் துல்லியமாக கிடைக்கும். அப்போது டேரட் அப்படிங்கிறது, இன்னும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, தனி நபர் ஒருத்தருடைய அவங்களுடைய மனோநிலையும் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் அமைகிறது. இப்போ இன்னொருத்தருக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் காம்பினேஷன் ஆஃப் கார்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ டேரட் எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுது அப்படிங்கிறதுல உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ.